யாரையாவது போட்டியிட வைக்கலான்ட்டு போனாரா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் யார் கடவுளை வேண்டி கொண்டு வந்தான ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டின்றது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முழுக்க முழுக்க பொருந்தும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு பத்து வருஷம் கடினமான போராட்டத்துக்கு பிறகு இன்று ஆட்சியை படித்துள்ளீர்கள் இன்று உங்களை சுற்றி சுற்றி எதிரிகள் கருணாநிதி சந்திக்காத அரசியல் சோதனைகளை எல்லாம் ஸ்டாலின் என்று சந்தித்துக் கொண்டிருக்கிறார் கருணாநிதி சந்திக்காத சோதனைகள் என்று நான் சொல்வதற்கான அன்று கருணாநிதி ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தபோது இந்தியாவில் மதவாதம் இந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடவில்லை தமிழகத்தில் அவர்களுடைய ஆதிக்கம் இந்த அளவுக்கு அதிகரிக்கவில்லை அப்போது அதைவிட மோசமான சூழல் இன்று நிலவுகிறது உங்களை சுற்றி சுற்றி ஸ்டாலின் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் கண்காணிக்கிறதுக்குன்னே ஒரு கவர்னருங்க போட்டிருக்காங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் அரசுமுறை பயணமாக ஒரு வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை வரவேற்க போறீங்கன்னா மனைவியை கூட கூட்டிட்டு போங்க நான் தப்பு சொல்ல மாட்டேன் பையன் பொண்ணு மருமக மருமக மகள் வயிற்று பேர 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 குழந்தைகள் மகன் வயிற்று பேர குழந்தைகள் இன்னும் பக்கத்து வீட்டில் சித்தரஞ்சன் சிலையில் இந்த ரோட்டில் அயன் பண்ணுற கடக்கிற அந்த சித்திரன் சாலை நுழைஞ்சிங்கன்னா இப்போ இந்த சீமானவன தெரியல அங்கே ஒரு அயன் கட பண்ற கடை வச்சிருப்பான் அவனை வேணால் கூப்பிட்டு போங்களேன் இவங்களையெல்லாம் நீங்கள் கூட்டிட்டு போனீங்கன்னா ஒரு பாமரனாக ஒரு வாக்காளனாக இங்கேருந்து பார்க்கும்போது எப்படா ஆட்சி கையில் கிடைக்கும்னு நினைச்சிட்டு உடனே பார்ப்பா குடும்பத்தோட டூர் கிளம்பிட்டாங்க இப்படி தானங்க பார்ப்பாங்க இவங்கிட்ட என்ன துட்டு இல்லையா சோத்துக்கா பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ஸ்டாலின் அஃபிஷியல் டூர் முடிச்சுட்டு வந்த பிறகு இவங்க குடும்பத்தோடு போய் துபாயிலே பத்து நாள் தங்கியிருக்க வேண்டியது யார் லீவ் கேட்க போகிறா இப்போ போக வேண்டிய அவசியம் என்ன உதயநிதி எதுக்கு போறீங்க நீ தான் சொல்கிறீங்க உதயநிதி அரசியல் வாரிசு அடுத்து இது வர போறாருன்னு ஏன் திமுக நூற்றி முப்பது எம்எல்ஏ ஒருத்தருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் வரவேற்கிற அளவுக்கு துப்பு இல்லையா உள்ளபடியே இன்வெஸ்ட்மெண்ட் வரவேற்கிறதுனா யாரை கூப்பிட்டு போயிருக்கணும் பிடிஆர் தியாகராஜனை கூப்பிட்டு போயிருக்கணும் கரெக்டா ஹீ இஸ் அ பேங்கர் ஹீ நோஸ் ஹவு ஃபினான்ஸ் ஒர்க்ஸ் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு இண்டஸ்ட்ரிஸ்ட்கிட்ட சார் நீங்கள் ஐநூறு கோடி முதலீடு பண்ணிங்கன்னா இதே இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம் உங்களோட தொழில் இப்படி வளரும்ன்ட்டு தியாகராஜனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அவர் நூறு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வச்சுட்டு அவர் ஒரு நாள் ஃபுல்லாக லெக்சர் கொடுக்க முடியும் உதயநிதி என்ன பண்ணுவார் இல்லை சபரிஸ் என்ன பண்ணுவார் முதலீடுகளை வரவேற்பது உங்கள் நோக்கமாக இருந்தால் நீங்கள் யாரை அழைத்து சென்றிருக்க வேண்டும் தங்க தண்டரசை கூட்டு போயிருக்கீங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஏதாவது சொல்கிறேன்னா தங்கத்தண்டர்ஸ் போனதுக்கு அது சம்யுக்தாவே இன்னமும் அந்த ஸ்டாலினோட பேர பிள்ளைங்க பேர குழந்தைங்க எல்லாம் தான் உதயநிதி பையன் இன்பநிதி இன்பநிதி நிதி இண்ப போயிருக்கீங்க என்ன பண்ண போகிறீங்க அவங்களாம் சொந்த காசில் தான் போகிறாங்க நான் எனக்கு இதுவரைக்கும் அவங்க அரசு பணத்தில் சென்றதாக எனக்கு இதுவரைக்கும் தகவல் இல்லை அதனால் நான் அந்த குற்றச்சாட்டை சுமத்த விரும்பல ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் போட்டால் வந்துடும் எடுத்துருவோம் கொஞ்சம் நாளில் இவங்க இன்பநிதி நிதி நீங்கள் கூட்டிகிட்டு போனால் ஒரு வாக்காளன்னு என்ன நினைப்பான் பார்வையால் அவனுக்கு வந்து நீங்கள் சொந்த காசு போட்டு அவங்கள கூட்டிட்டு போகிறீங்களா இல்லை கவர்மெண்ட் செல்லில் கூட்டு போகிறீங்களா அவங்களுக்கு எப்படி புரியும் அதற்கே நீங்கள் விளக்கம்லாம் கொடுக்குறதா இருந்தால் கூட இதெல்லாம் அவசியமாக ஒரு வாரம் கழித்து போயிடலாம்லங்க அவங்க பதில் கேட்பாங்க ஏன் ஒரு சிஎம் ஆகிட்டோம் நாங்கள் அரசியல் இருக்கன்றதுனால நாங்கள் வந்து குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு சுற்றி கூடாதுன்னா சுற்றி பார்க்க கூடாது கூடாதுன்னா கூடாது எல்லாருக்கும் அடிப்படை உரிமை இருக்குது இங்கே இன்னைக்கு போய் ஒரு மது கூடத்துக்கு சென்று மது அருந்துவது இல்லை இல்லைங்களா பர்மிட்டடு வண்டி தான் ஓட்டக்கூடாது போய் அறுந்துறது பர்மிட்டடு பப்ல டான்ஸ் கூட ஆடலாம் நீங்கள் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து இது மாதிரி டான்ஸ் சொல்லலாமா இல்லை ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு பேட்டி கொடுக்கலாமா கொடுத்தா நீங்க விமர்சனம் பண்ணுங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது அந்தந்த பதவி கின்னு அப்படிதான் நடந்துக்கணுன்ட்டு இருக்கு ஒரு நீதிபதின்னால் இப்படி தான் நடந்துக்கணும் அவங்க இல்லைன்னா உங்கள் மேலகிற நம்பகத்தன்மை போய்டும் அதானேங்க எங்கேயும் நடந்திருக்கு இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்க மேல இருக்கிற நம்பகத்தமாக போயிடும் அப்போ ஸ்டாலின் வந்து இன்வெஸ்டர்ஸுக்காக இன்வெஸ்டர்ஸை வரவேற்கிறதுக்காக நான் துபாய் போகிறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிற நண்டு செண்டெல்லாம் கூட்டிட்டு துபாய் போயிருக்காருனா என்னாகும் ஸ்டாலின் ஒரு நொம்பகத்தன்மை போயிடுமா அதாங்க நடந்திருக்கு